தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு மேலும் ஒரு செயல் தலைவரை ராகுல் காந்தி நியமித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தலைமையில் 22 பேர் கொண்ட தேர்தல் குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகி வரும் காங்கிரஸ் தலைமை மாநில வாரியாக கட்சியை பலப்படுத்தி வருகிறது. இதன்படி தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து திருநாவுக்கரசர் நீக்கப்பட்டு புதிய தலைவராக கே எஸ் அழகிரி நியமிக்கப்பட்டார். செயல் தலைவர்களாக வசந்தகுமார், ஜெயக்குமார், மயூரா ஜெயக்குமார், விஷ்ணு பிரசாத் ஆகிய 4 பேர் அறிவிக்கப்பட்டனர். இந்நிலையில் மேலும் ஒரு செயல் தலைவராக மோகன்குமார் அவங்கலத்தை ராகுல்காந்தி நேற்று நியமனம் செய்தார். அத்தோடு தமிழகத்தில் தேர்தல் பணிகளை கவனிக்க பல்வேறு குழுக்களை காங்கிரஸ் நியமனம் செய்துள்ளது. தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தலைமையில் 22 பேர் கொண்ட தேர்தல் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் குழுவில் ப. சிதம்பரம், கே ஆர் ராமசாமி, குஷ்பு உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் இவி கே எஸ் இளங்கோவன் தலைமையில் திருநாவுக்கரசர், குமரி அனந்தன், தனுஷ்கோடி ஆதித்தன் உட்பட 14 பேர் இடம்பெற்றுள்ளனர். அதேபோல் திருநாவுக்கரசர் தலைமையிலான தேர்தல் பிரச்சார குழுவில் ஜே எம் ஹாரூன், விஜயதரணி, அப்சரா ரெட்டி உட்பட 35 பேர் பெயர்கள் உள்ளன. பீட்டர் அல்போன்ஸ் தலைமையில் 35 பேர் கொண்ட ஊடக ஒருங்கிணைப்பு குழுவில் கோபண்ணா, அமெரிக்க நாராயணன் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இதற்கிடையே டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்து வாழ்த்து பெற்று சென்னை திரும்பிய தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி திமுக தலைமையிலான கூட்டணியில் புதிய கட்சிகள் வர விருப்பம் தெரிவித்து வருவதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் இருக்கிற கூட்டணி கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைத்து இந்த தேர்தலிலே 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதை அவர்கள் அறிவுறுத்தினார்கள். மேலும் சில கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் சேருவதற்கு விருப்பம் இருப்பதாக தெரிகிறது. அதை பற்றியும் நாங்கள் அவரிடம் விவாதித்தோம். தலைவர் அவர்கள் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டார்கள். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், தலைவர் பதவியில் இல்லாவிட்டாலும் கட்சியின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து செயல்படுவேன் என தெரிவித்தார். தொடர்ந்து பயன்படுத்துவேன், காங்கிரஸ் வெற்றிக்கும் பயன்படுத்துவேன். யார் தலைமையில் காங்கிரஸ் வருதுங்கிறது முக்கியமல்ல, அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் தான் வெற்றி வருகிறது. அந்த வெற்றியை குறிக்க பாடுபட வேண்டும். தலைவர் ராகுல் காந்தியின் முடிவை ஏற்போம். அவர் நல்லதே செய்வார். தலைவர் ராகுல் காந்தி கெடுதல் செய்ய மாட்டார். முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் 2.5 ஆண்டுகள் தலைவராக இருந்ததே சாதனை என அவரே ஒப்புக்கொண்டிருப்பதால் அதுபற்றி இனி பேச ஒன்றுமில்லை என இவி கே எஸ் இளங்கோவன் கூறினார். அவர்கள் மீனிடம் மாற்றிவிட்டது, அது பழைய கதைகளை நான் கிளற வேண்டாம் என்று நினைக்கிறேன். அவர் சொல்லும்போது எடுத்துக்காட்டா, 2.5 வருஷம் நான் வந்து தலைவராக இருந்ததே மிகப்பெரிய சாதனை தான். அவரை பொறுத்தவரையில் அவரே சாதனை என்று சொல்லிவிட்டார். அதற்கு இந்நிலையில் புதிய தலைவராக கே எஸ் அழகிரியும் 5 செயல் தலைவர்களும் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நாளை மறுதினம் மாலை 3 மணிக்கு பொறுப்பேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.